ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். என்னோட சேனலில் ஒரு 1 இயர் முன்னாடி சாம்சங் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் வந்து வாங்கி அதை அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ணி 2 வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு எல்லாருமே நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க, எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. கமெண்ட் செக்ஷனில் வந்து நிறைய டவுட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க, ஒரு சிலதுக்கு நான் அதிலேயே ரிப்ளை பண்ணியிருக்கேன். ஆஃப் அன் ஆர் வந்த கமெண்ட்டுக்கு வந்து இந்த வீடியோ மூலமாக வந்து கிளாரிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆஃப் அன் ஆர் கேட்டிருந்த கொஷின்ஸ் எல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேனுவலாக வந்து எப்படி வாட்டர் ஃபில் பண்ணுறது, இந்த ட்ரம் வந்து எப்படி க்ளீன் பண்ணுறது, டெமோ காட்டுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க, கம்ஃபர்ட் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நிறைய க்வெஸ்சன்ஸ் எல்லாம் இருக்கு. அதுக்கு எல்லாமே ஒன்று ஒன்றா இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மேனுவலாக எப்படி வாட்டர் ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் வந்து பைப்போட தான் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கேட்டதுனால மேனுவலாக எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எந்த கிளாத்தெல்லாம் வாஷ் பண்ணுமோ அதை வந்து மிஷினில் வந்து போட்டு ஃபில் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் பைப்பில் தண்ணி விட்டாலும் சரி, இல்லை பக்கெட்டில் தண்ணி ஊற்றினாலும் சரி, வாஷ் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் மிஷினை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு இந்த லாஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்குது. இந்த ஆப்ஷனில் வந்து வாஷ் அதை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து வாஷ் முடிஞ்சதுக்கப்புறம் ரின்ஸுக்கு ஸ்பின்னுக்கும் நீங்கள் மறுபடியும் ஒரு தடவை தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்கும். வாஷ் முடிஞ்சதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி வந்து ஃபில் பண்ணிவிட்டு திருப்பி ஃபங்க்ஷன் பட்டனை வந்து நீங்கள் 2 தடவை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா ரின்ஸும் ஸ்பின்னும் வந்து செலக்ட் ஆகிடும். ரின்ஸு ஸ்பின்னை செலக்ட் கொடுத்துட்டு ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து துணி துவைச்சி ரெடி ஆகிடும். என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, நம்ம வேலையை வந்து கொஞ்சம் குறைக்கணும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வாங்கியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா செமி ஆட்டோமேட்டிக்கில் என்ன வேலை இருக்கோ கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு வந்து வாட்டர் ஃபில் பண்ணீங்க மேனுவலாக அப்படின்னா உங்களுக்கு வேலை வந்து ஜாஸ்தி ஆயிரும். பெட்டர் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு பைப் கனெக்ஷனில் வந்து கனெக்ட் பண்ணுறது தான் பெட்டர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து கம்ஃபர்ட் வந்து எப்போ யூஸ் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். கம்ஃபர்ட் வந்து நீங்கள் வாஷ் முடிஞ்சதுக்கப்புறம் ரின்ஸ் டைமிங்கில் தான் யூஸ் பண்ணணும். நீங்கள் வாஷ் பண்ணும்போதே வந்து லிக்விடோடு சேர்த்து கம்ஃபர்ட்டும் ஊற்றுனீங்க அப்படின்னா ஃபைனலாக வரும்போது அந்த ட்ரெஸ்ஸில் வந்து அந்த ஸ்மெல் வந்து இருக்காது. அதனால் வாஷ் முடிஞ்சதுக்கப்புறம் ரின்ஸ் டைமிங்கில் இந்த ஸ்டார்ட் பட்டன் இருக்குல்ல, ஸோ இது இந்த பட்டன் ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நடந்துட்டுருக்கிற ஃபங்க்ஷன் வந்து அப்படியே வந்து பாஸ் ஆகிடும். ஸோ வந்து அப்படியே ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு டிடர்ஜென்ட் ஏரியாவில் ஊற்றினாலும் சரி, உள்ளுக்குள்ளே ஊற்றினீங்கனாலும் சரி, கம்ஃபர்ட் ஊற்றிட்டு திருப்பி வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த பட்டனை வந்து ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் விட்ட ஃபங்க்ஷன் வந்து அதிலிருந்து வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து வாஷ் முடிஞ்சதுக்கப்புறம் ரின்ஸ் டைமிங்கில் வந்து நீங்கள் வந்து கம்ஃபர்ட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைனலாக ட்ரெஸ்ஸில் வந்து நல்ல ஸ்மெல்லும் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து சாரீஸ் எல்லாம் எதில் வாஷ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. சாரீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இது 3rd ஆப்ஷன் இருக்குல்ல, டெலிகேட்ஸ். ஸோ இதில் வந்து நீங்கள் சாரீ எல்லாம் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து ரின்ஸ் வந்து 1 தடவை தான் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் வாஷ் ரின்ஸ் இது ரெண்டுமே வந்து 1 தடவை தான் ஆகும். ஸ்பின் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா 15-30 மினிட்ஸ் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வச்சுக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடிக்கு வந்து வாஷும் ரின்ஸும் வந்து 1 தடவை தான் ஆகும். இல்லை எனக்கு 2 தடவை வந்து அலாசனும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு வே வந்து இருக்குது. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாஷும் ரின்ஸும் முடிஞ்சதுக்கப்புறம் ரின்ஸை மட்டும் தனியாக செலக்ட் பண்ணிக்கோங்க. டோட்டலாக மிஷினை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ரின்ஸை மட்டும் தனியாக செலக்ட் பண்ணிவிட்டு திருப்பி ஸ்டார்ட் கொடுத்தீங்க அப்படின்னா திருப்பி இன்னொரு தடவை வந்து உங்களுக்கு ரின்ஸ் ஆகும். இது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வேலை பண்ணணும். ஆட்டோமேட்டிக்காக வந்து 2 தடவை ரின்ஸ் ஆகிற மாதிரி இதில் ஆப்ஷன் கிடையாது. 1 தடவை தான் ரின்ஸ் ஆகும், வாஷும் 1 தடவை தான் ஆகும். ஸ்பின்னுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 15-30 மினிட்ஸ் வந்து நம்மளுக்கு ஜாஸ்தியாக வச்சுக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து மேனுவலாக வாட்டர் வந்து வெளியில் போகுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. மேனுவலாக இதில் வாட்டர் வெளியில் போக வைக்க முடியாது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இப்போ வந்து வாஷ் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு வைங்களேன், 15 மினிட்ஸ் வந்து டைம் இருக்குது, இல்லை எனக்கு 10 மினிட்ஸ் போதும், ஸோ வந்து வாஷ் முடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் வந்து அப்படியெல்லாம் பண்ண முடியாது. வாஷ் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அதில் இருக்கிற தண்ணி வந்து வெளியில் போகும். ரின்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து தண்ணி வந்து வெளியில் போகும். இடையில வந்து உங்களுக்கு தண்ணி வெளியில் போகணும்னா அது மாதிரி எந்த ஆப்ஷனுமே வந்து இதில் வந்து கொடுக்கல. மேனுவலாக வாட்டர் வேணால் ஃபில் பண்ணிக்கலாமோ தவிர ஒரு ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து தண்ணி வந்து வெளியில் போகும். பட் நீங்கள் இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தண்ணி வந்து வெளியில் போகும். இது என்ன ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைல்ட் லாக்கு. இது வந்து தண்ணி வெளியில் போகிறதுக்கான ஆப்ஷன் கிடையாது, உங்களோட குழந்தைங்களோட சேஃப்டிக்காக இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா குழந்தைங்க வந்து மிஷின் ஆனில் இருக்கும்போதோ மிஷினை வந்து ஓப்பன் பண்ணி உள்ளே போய் உட்காந்துக்கிறதுக்காக சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன் வந்து ஃபஸ்ட்டு எப்படி ஆன் பண்ணோம் அப்படின்னா ஃபங்க்ஷன் மான்சூன் இந்த 2 பட்டனையும் வந்துட்டு சேர்ந்த மாதிரி 3 செகண்ட்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணி பிடிச்சிங்க அப்படின்னா இந்த சைல்ட் லாக் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து ஆன் ஆகிடும். ஆன் ஆகிட்டால் உங்களுக்கு இங்கே மேலே வந்து இந்த ரெட் கலர் இந்த லாக் போட்ட மாதிரி ஒரு சிம்பிள்லேருந்து லைட் எரியும். ஸோ இந்த சைல்ட் லாக் ஆன் இருக்கிற டைமிங்கில் நீங்கள் மிஷினை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உள்ளே வந்துட்டுருக்கிற தண்ணியும் ஸ்டாப் ஆகிடும், அடுத்து உள்ளே இருக்கிற தண்ணியும் அடுத்த செகண்ட்லேருந்தே வந்து வெளியில் போக ஆரம்பிச்சிடும். ஆனால் இது வந்து குழந்தைங்களோட சேஃப்டிக்காக தான் கொடுத்துருக்காங்க. பட் இந்த ஆப்ஷன் நீங்கள் ஆன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் மிஷினை ஓப்பன் பண்ணும்போதே வந்து எந்த ப்ராசஸ் நடந்துட்டு இருந்தாலுமே வந்து தண்ணி வெளியில் போயிடும். இந்த சைல்ட் லாக் ஆப்ஷன்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்ட்டு என்னோட வாஷிங் மிஷின் இன்னொரு வீடியோவில் வந்து நான் சொல்லியிருக்கேன். அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தண்ணி வந்து அவுட்லெட்
அவுட்லெட்டு என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அவுட்லெட்டுக்கு வந்து பைப் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வழியாக தான் எனக்கு வந்து தண்ணி வந்து வெளியில் போகும். நம்ம அந்த பைப்பை வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து எப்படி ஃபிட் பண்ணும்போதே வந்து அந்த பைப்பை வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து டைமிங் ரொம்ப அதிகமாக எடுத்துக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. என்னோடய மெஷினில் பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ் தான் காட்டுது, 35 மினிட்ஸ் தான் காட்டுது, ஆனால் துவச்சி வந்து துணி ரெடி ஆகிறதுக்கு வந்து 1 ஹவர் பக்கம் எடுத்துக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வாட்டர் ஃபோர்ஸு. ஸோ வந்து நம்ம வாட்டர் லெவல் 4 செலக்ட் பண்ணுறோம், 5 செலக்ட் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் செலக்ட் பண்ணும்போது என்னென்னா தண்ணி உள்ளே வர்றதுக்கு வந்து ரொம்ப மெதுவாக வந்துட்டு இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு டைமிங் ஜாஸ்தி ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ தண்ணி நல்லா வேகமாக வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு டைமிங் வந்து ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சிடும். அதனால் இந்த இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா உங்களோட வாட்டரோட ஃபோர்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மற்றபடிக்கு வந்து இது வேறு எந்த இஷ்யூவும் கிடையாது. நெக்ஸ்ட் கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா 15 to 20 மினிட்ஸில் வந்து நான் வாஷ் பண்ணுற மாதிரி இந்த மெஷினில் வந்து செட் பண்ண முடியுமான்னு கேட்டிருந்தீங்க. இந்த மெஷினில் வந்து அந்த மாதிரி டைமிங் செட் பண்ணுற மாதிரி எந்த ஆப்ஷனுமே வந்து கொடுக்கல. இந்த மெஷின் என்ன டைமிங் எடுத்துக்குதோ அதுதான் டைமிங். நம்மளால் வந்து டைமிங் வந்து செட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு வந்து வாட்டர் யூசேஜ் வந்து எவ்வளோ ஆகுது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. எக்ஸாக்டாக எவ்வளோ ஆகுது அப்படிங்கிறது தெரியல. அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 பக்கெட்ஸ் தேவைப்படும் நினைக்கிறேன். நீங்கள் செமி ஆட்டோமேட்டிக் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், ஆட்டோமேட்டிக் மிஷினை பொறுத்த வரைக்கும் வாட்டர் யூசேஜ் வந்து அதிகமாக தான் இருக்கும். செமி ஆட்டோமேட்டிக்கில் கம்மியாக தான் இருக்கும், பட் வாட்டர் யூசேஜ் கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து வாட்டர் டேப் வந்து ஆன்லேயே வச்சுக்கலாமா இல்லை ஒரு வாஷ் முடிச்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நம்மளோட வாட்டர் டேப் வந்து ஆன்லேயே இருக்கலாம். எப்போ வந்து நீங்கள் வந்து வாஷிங் மிஷினில் எல்லா ஆப்ஷனும் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் கொடுக்குறீங்களோ அப்போ தான் வந்து தண்ணி உள்ளே வர ஆரம்பிக்கும். அது வரைக்கும் வந்து தண்ணி உள்ளே வராது. இன்கேஸ் வாஷிங் மிஷினோட இன்லெட் பைப்பில் ஏதாச்சும் லீக்கேஜ் இருந்ததுன்னா மட்டும் உங்களோட டேப் ஆஃப் பண்ணி வச்சா போதும். அதர்வைஸ் வந்து உங்கள் டேப் வந்து எப்பயுமே ஆன்ல இருக்கிறான், தண்ணி வந்து உள்ள வராது. நெக்ஸ்ட் வந்து நான் மிஷின் ஆன் பண்ணினதுக்கப்புறம் மிஷின் சுற்றிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நீங்கள் வந்து வாட்டர் லெவல் வந்து செலக்ட் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களோட கிளாத் எந்தளவுக்கு இருக்குது, ஸோ இதுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மிஷின் வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதனால் வந்து ஒரு 2-3 ஒரு 5-6 தடவை வந்து சுற்றும் வாட்டர் லெவல் செலக்ட் பண்ணுறதுக்காகத்தான். அதனால் நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வாட்டர் லெவல் வந்து செலக்ட் ஆகிக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நாய்ஸ் எப்படி வருது, சப்தம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நார்மலாக வந்து வாஷிங் மிஷின் என்ன சவுண்ட் இருக்குமோ அதுதான் இருக்குது. ஸோ ரின்ஸ் அப்போ வந்து சவுண்ட் வரும், வாஷ் அப்போ வந்து கொஞ்சம் சவுண்ட் வரும், அதுதான் இருக்குது. செமி ஆட்டோமேட்டிக்கில் எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ரொம்ப நாய்ஸாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது, சத்தமே இல்லைன்னு சொல்ல முடியாது. நார்மலாக என்ன சவுண்டோ அந்த சவுண்டில் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து 1 இயர் யூசேஜ் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. என்னோடய 1 இயர் யூசேஜில் அதிகபட்சமாக இந்த மிஷினில் வந்த கம்ப்ளைண்ட் வந்து 4Z எரர், அதாவது வந்து வாட்டர் வந்து உள்ளே வரல அப்படிங்கும்போது இருக்கிற எரர் மட்டும்தான் வந்து இது வரைக்கும் எனக்கு காட்டியிருக்கு. மேபி ஏதாவது டேங்கில் தண்ணி இல்லாமல் இருந்திருக்கலாம், இல்லை நான் டேப் ஏதாவது ஒரு சில டைமில் ஆஃப் பண்ணி வச்சுருந்தேன் அப்படின்னா மறந்துட்டு அப்படியே ஸ்டார்ட் கொடுத்துருவேன். ஸோ அந்த டைமிங்கில் மட்டும்தான் எனக்கு வாட்டர் இல்லை அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும்தான் இது வரைக்கும் வந்திருக்கோ தவிர மற்றபடிக்கு வந்து இந்த மிஷினில் வந்து 1 இயராக வந்து எந்த கம்ப்ளைண்ட்ஸுமே வந்து கிடையாது. இந்த மிஷினோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் வாங்கும்போது இந்த மிஷினோட ப்ரைஸ் வந்து 14,000. நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி தான் வாங்கினேன். அதோட லிங்க் வந்து உங்களுக்கு நான் கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நான் செக் பண்ணும்போது வந்து 14,590 இருந்துச்சு. ஸோ அதுதான் இந்த மிஷினோட ரேட்டு. நெக்ஸ்ட்டு வந்து ட்ரம் வந்து எப்படி க்ளீன் பண்ணும் டெமோ காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ட்ரம் க்ளீன் பண்ணவே சாம்சங் ப்ராண்ட்லேயே ஒரு பவுடர் இருக்குது, நான் இதை ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். அதோட லிங்க் வந்து கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம ட்ரம் வந்து எப்போ க்ளீன் பண்ணும் அப்படின்னா இந்த பக்கெட் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குல்ல நம்ம மிஷினில், இதில் வந்து ரெட் கலர் லைட் வந்து விட்டு விட்டு எரிய ஆரம்பிக்கும். அப்போ தான் வந்து நம்ம ட்ரம் க்ளீன் பண்ணணும். ட்ரம் க்ளீன் பண்ணுறதுக்கு எந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணும் அப்படின்னா லாஸ்ட்டில் இருக்குல்ல எக்கோ டப் க்ளீன், இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டைமிங் வாட்டர் லெவல் இதெல்லாமே அதே எடுத்துகிட்டு வந்துடும். நீங்கள் நார்மலாக கிளாத் வாஷ் பண்ணுற பவுடரும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், பட் அதை விட இதை யூஸ் பண்ணிங்கன்னா மிஷின் வந்து கொஞ்சம் லாங் லைஃப் வரும். நம்ம அந்த பவுடர் வந்து மிஷினுக்குள்ளே சேர்த்திட்டு நீங்கள் ஆன் பண்ணி விட்டுருங்க, அவ்வளோதான். 2 ஹவர்ஸில் வந்து நம்மளுக்கு ட்ரம் வந்து நல்லா நீட்டாக கழுவி ரெடி ஆகிடும். எப்போல்லாம் உங்களுக்கு அந்த சிம்பிள் காட்டுதோ அப்போல்லாம் ட்ரம்மை க்ளீன் பண்ணிவிடுங்க. க்ளீன் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா மிஷின் வந்து நம்மளுக்கு லாங் லைஃப் வராது, ட்ரம்மும் வந்து நல்லா நீட்டாக புதுசு மாதிரி வந்து இருக்காது. இந்த வீடியோவில் லாஸ்ட் 2 வீடியோவோட ரிப்பீட்டடாக ஓரளவுக்கு காமனாக எல்லோரும் கேட்டிருக்கிற கொஷினுக்கு வந்து ஆன்சர் பண்ணியிருக்கேன். இல்லை இது போக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் முடிஞ்ச வரைக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.